வணக்கம், நான் ஏஆர்எஸ் பேசுறேன். சரியா 80 வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ் பாவதர் ஹரிதாஸ்னு ஒரு படம் பண்ணார். அதில் அவர் பாடின மன்மதல் இலையை வென்றார் ஒன்பதுன்னு ஒரு சாங், அதை நீ பட்டி தட்டி எல்லாம் முழுகிட்டு அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட நேஷனல் சாங் மாதிரி பாடிட்டு இருந்தாங்க எல்லாருமே வச்சுக்கல. அப்படி ஒரு பாப்புலாரிட்டி அது. அது சாருகேசி காலத்தில் அமைக்கப்பட்ட ஒரு பாட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணும்போது என்ன பாகவதரோட சாருகேசி கேட்டடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்போ இப்போ யோகி மகேந்திராவோட சாருகேசி பார்த்தீங்களா? பார்த்தேன், ரசித்தேன், பிரமிச்சேன். அதாவது ஒரு பிரபல சங்கீத வித்வானுடைய கதை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவருடைய ஃபேமிலி ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் உண்டு. ஆனால் அவருக்கு திடீர்னு இந்த அல்சைமர் டிசீஸ் வந்துடுது. அதாவது அது என்ன சொல்கிறாங்கன்னா செனை டெமென்ஷியா அப்படிங்கிற இங்கிலீஷில். அதாவது இந்த ஞாபக சக்திக்கு இருக்கிற செல்ஸ் இருப்பாருங்க, அது மொத்தமும் வீணாப்படுது, லைஃப்லெஸ் எல்லாம் டெமாலிஷ் ஆகிடுது. ரிசல்ட்ஸ் என்ன? அந்த மனுஷனால் எல்லாத்தையும் மறந்து போயிடுது. அவருக்கு தாயார் ரெண்டு நிமிஷம் முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், கடினமாக இல்லையா, பட்டாட்டு பிள்ளைகளுடைய பேர் எல்லாமே மறந்து போடும் கம்ப்ளீட்டாக. இது வந்து அட் த மூமெண்ட் ஒரு கொஞ்சம் கஷ்டப்படுத்துற டிசீஸ். சரி, இதை வந்து இந்த சென்ட்ரல் கேரக்டருக்கு வச்சா ஜனங்களை எப்படி என்டர்டெயின் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருந்தது மனசு. அதாவது நம்ம ஜடப்பொருள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதுவாங்க. ஹெல்ப்லெஸ், எந்த எக்ஸ்பிரஷனும் கிடையாது, எந்த டைலாகும் கிடையாது, எந்த மெமரியும் கிடையாது, இப்படி ஒரு கேரக்டர். இதை வந்து இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனால இதை சினிமாவாக எடுக்கிறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. இத்தனைக்கு சினிமாவில் என்னென்னா கேமரா வச்சுன்னு விளையாடும், அவர் டெட்டாக இருந்தால் கூட டெட் பேன் எக்ஸ்பிரஷன் சொல்லுவார், அது இருந்தால் கூட கேமரா வச்சுட்டு லாங் ஷாட்டு, மிட் ஷாட்டு, க்ளோஸ்அப்பு, டாப் ஆங்கிள், டைட் க்ளோஸ்அப்பு, அது தவிர பிஜிஎம், சப்போர்ட்டிங் மியூசிக்கு, லைட்டிங், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அதை வச்சுட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். ஆனால் ட்ராமாவில் எப்படி பண்ண முடியும்? உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ட்ராமாங்கிறது டைலாக் ஓரியன்ட் தானே, பேசாமல் ஒரு ஆர்டிஸ்ட் உட்காந்துருந்தேன், அதுவும் சென்ட்ரல் கேரக்டர், எவ்வளோ தூரம் ரசிப்பாங்க ஜனங்கள். எனக்கு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருந்தது நாடகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒய்ஜியம் வந்து பெரிய சங்கீதம் விற்றுவாங்க, அந்த ரோலை அவர் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுவார். அதில் ஒன்று எனக்கு ஆச்சரியமே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, கே பாலசுந்தர் பண்ண சஹானாங்கிற சீரியலில் அவரோட நானும் கூட ஆக்ட் பண்ணேன். அதில் அவர் ஒரு சங்கீத வித்வானெல்லாம் பண்ணார். அப்போ அவருடைய ஜெஸ்டர்ஸு, சுரப்பிரசாரம் போடுற ஒரு கான்ஃபிடென்ஸு, பக்கவாத்தியக்காரன் கை காமிக்கிற ஜெஸ்டர்ஸு, அதெல்லாம் பார்த்தா ஒரு நிஜ சங்கீத வித்வான் மாதிரி இருக்கும். அதனால் அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிரமாதமாக பண்ணது எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாக இல்லை. ஆனால் செகண்ட் ஹாஃப் என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியல. ஆஸ் அ ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் இட்ஸ் அ மோஸ்ட் டிஃபிகல்ட் ரோல். அதாவது டிராமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டோட எக்ஸ்பிரஷன் ரெண்டு ரோ தாண்டி தெரியாது. ஸோ நீங்கள் கிடைச்சதுக்கு ரீச் ஆகணும்னாக்க யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் டைலாக் தெரியுது, அந்த மாடுலேஷன், ஹேண்ட் ஜெஸ்டர், இதை வச்சு தான் ட்ராமா ஓட்டு முடியும். இதில் இந்த மெயின் கேரக்டர் டம்மாக உட்காந்துருந்தா எப்படி? எனக்கு ரியலி ஐ வாஸ் பர்டர்ப்ட், எப்படி பண்ண போகிறாருன்னு. அதாவது அந்த ஒரு சின்ன லைட்டிங், அந்த டிஸ்டன்ஸு, அதில் யூ வாஸ் ஏபிள் டு கேரி டு த ஆடியன்ஸ் தன்னுடைய இயலாமை, ஹெல்ப்லெஸ்னஸ் ரொம்ப அழகாக கொண்டிருந்தார், ரொம்ப பாய்கரண்டாக பண்ணார். நான் நிறைய பேர் வந்து மூவாயி நான் பார்த்தேன்,
நான் போயிருந்தேன் இன்னைக்கு கண்ணில் திறந்து திறந்து ரொம்ப பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு வைஜியம், இட்ஸ் நாட் அ ஜோக், இட் வாஸ் பிரில்லியன்ட்லி டன், பிரில்லியன்ட்லி டன். ரைட், இந்த நாடகத்துக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பேக்ரவுண்ட் ஒன்றும் இல்லையா வந்துட்டு எழுதி கொடுத்தேன். அதாவது எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டெய்னிங்காக ஃபஸ்ட் ஹாஃப் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு, செகண்ட் ஹாஃபில் பியூர்லி பேசிங் ஆன் மஹேந்திராஸ் பர்ஃபார்மன்ஸ் நாடகத்தை எடுத்துகிட்டு போயிருக்கேன். ரொம்ப அழகாக சீன்ஸை தான் செட்டப் பண்ணியிருக்கேன். எக்ஸலன்ட் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் வெங்கட். நான் ஒய்ஜிஎம் வெங்கட் ரெண்டு பேரோட நாடக உலகத்தில் பல வருஷங்கள் பயணித்ததுனால சொல்கிறேன். ரெண்டு பேருக்குமே சேலஞ்சஸ் ரொம்ப பிடிக்கும். எனி சேலஞ்ச் தே வில் அக்செப்ட், வி வில் டூ இட் அப்படின்னாங்க. தே ஹவ் டன் இட். ஹேட்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் தெம். இதில் ஆர்டிஸ்ட் நேச்சுரலி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஆர்டிஸ்ட் வேணும். ஃபஸ்ட்டு நான் சொல்றதுன்னா தி ரெகுலர்ஸ், யூஏ ரெகுலர்ஸ் ரெண்டு பேர், சுப்புனி அண்ட் பாலாஜி. ஆஸ் யூஷுவல் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க. இவர் வெரி குட். இன்னொரு புது ஆர்டிஸ்ட் பார்த்தா பாலாஜின்னு, ஆக்சுவலாக அவர் ரெண்டு ரோல் பண்ணார் ஸ்டேஜில், ரொம்ப அருமையாக பண்ணார். அப்புறம் முக்கியமான லேடி ஆர்டிஸ்ட் ரெண்டு பேர், அவங்களும் யூஏக்கு புதுசன், அது வரைக்கும் பார்த்ததில்லை. கலா அண்ட் லலிதான்னு சொன்னாங்க, ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதாவது யூஏக்கு ஒரு அழகான பேட்டர்ன் வந்து ஸ்டேஜில், நான் அந்த ட்ரூப்புடைய மெம்பருக்கு தான் சொல்கிறேன். அந்த பேட்டர்னுக்குள்ள ரொம்ப ஈஸியாக ரெண்டு பேரும் செட்டானாங்க. தே டிட் அ வெரி குட் ஜாப். இன்னொரு முக்கியமான நபருக்கு நான் நிச்சயமாக என்னுடைய வார்த்தைகளை சொல்லி ஆகணும், ஹிந்து பாலா. அதாவது ராகங்களுக்கு ஒரு ஒரு விஷுவல் ப்ரெசன்டேஷன் கொடுத்து ராக தேவன் அப்படின்னு ஒரு கேமியோ ரோல் ரொம்ப அழகாக பண்ணார். அவருடைய பேசிக் கர்நாடக சங்கீத நாலேஜ் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு, அதுவும் தவிர இந்த நாடகத்துக்கு மியூசிக் போட்டது அவர் தான் கேள்விப்பட்டேன், வெல்டன் பாலா. என்னுடைய கமெண்ட்ஸை நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆரம்பத்திலேயே நான் வந்து பாகவதருடைய சாருகேசியோடு இதை கம்பேர் பண்ணேன், சிமிலாரிட்டியே. இன்னொரு அதிசயமான ஒற்றுமையே என் கண்ணப்பட்டது, அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லி இந்த கமெண்ட்ஸை முடிக்கிறேன். அதாவது பாகவதர் பண்ண அந்த ஹரிதாஸுக்கு பாபநாசிவன் பாடல்களுக்கு அருமையாக மியூசிக் போட்டது இசை மேதை ஜி ராமநாதன் அவர்கள். இங்கே ஒய்ஜிஎம்முடைய சாருகேசி நாடகத்துக்கு டைட்டில் மியூசிக் யார் தெரியுமா? ஜி ராமநாதனுடைய பெயர், வீணா மேஸ்ட்ரோ ராஜேஷ் வைத்தியம். எப்படி பார்த்தீங்களா சிமிலாரிட்டி? வெரி இன்ட்ரெஸ்டிங். எனிவே, மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஒய்ஜிஎம் அண்ட் த என்டையர் ஸ்டாஃப் ஆஃப் யூஏஏ, யூ ஹவ் டன் எ வெரி குட் ஜாப். மகேந்திரன் புதுசு புதுசாக நாடகம் கொடுக்கிறத வல்லவர், மேலும் மேலும் நல்ல நாடகங்களை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற மகேந்திரா. ஆல் தி பெஸ்ட் டு யூ, காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ. தேங்க் யூ.